நம்ம தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு வாரமும் டிஃப்ரெண்டான ஜேனரில் ஒரு நாலஞ்சு படம் மாதிரி ரிலீஸ் ஆகிடுது. அந்த மாதிரி இப்போ அப்கமிங் மூவிஸ் என்னென்ன ரிலீஸ் ஆக போகுது, என்னென்ன ஜேனர்ஸில் என்னென்ன படங்களை உருவாகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ஹேஷ்டாக் கோலிவுட் அப்டேட்ஸில் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் ரஜினிகாந்த். இந்திய சினிமாவோட மோஸ்ட் வாண்டட் ஹீரோவா இருக்கிற ரஜினிகாந்த் லைகா ப்ரொடக்ஷன்ல ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல தர்பார் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக் கம்போஸ் பண்றாரு, சந்தோஷ் சிவன் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றாரு, நயன்தாரா, நிவேதா தாமஸ், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜதின் சரண், பிரதீப் கப்ரான்னு நிறைய பாலிவுட் ஆக்டர்ஸ் இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ 24 இயர்ஸ்க்கு அப்புறமா பாலிவுட் ஆக்டர் தலீப் தாகில் ரஜினி கூட சேர்ந்து நடிக்க போறதா சொல்லிருக்காங்க. தலீப் தாகில் ரஜினியோட சீனியர் போலீஸ் ஆபீசர் கேரக்டர்ல பண்ண போறதாவும் சொல்லிருக்காங்க. இத பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. நாம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய். தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேன் ஃபாலோயிங் உள்ள ஹீரோவான விஜய் அட்லி டைரக்ஷன்ல அன்டைட்டில்டு ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. AGS Entertainment ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஜாக்கி ஷெரப், விவேக், நயன்தாரா, கதிர், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா விஜய் மோகன் ராஜா சங்கர் டைரக்ஷன்ல நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இப்ப மாநகரம் ஃபேம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நடிக்க போறதா சொல்லிருக்காங்க. இப்ப கார்த்தி மெயின் லீட்ல நடிக்கிற கைதி படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற லோகேஷ் கனகராஜ் விஜய்க்கு ஒரு கதையை சொன்னதாகவும் அந்த கதை விஜய்க்கு பிடிச்சு போனதாகவும் சொல்லிருக்காங்க. சோ அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய் சேதுபதி. சூப்பர் டீலக்ஸ் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறமா விஜய் சேதுபதி நிறைய படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில இயற்கை, ஈ, பேராண்மை மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணின SP ஜனநாதன் டைரக்ஷன்ல லாபம் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஸ்ருதி ஹாசன் ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. கலையரசன், ஜெகபதி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்க ராஜபாளையத்துல முடிச்சிருக்கிறதா சொல்லிருக்காங்க. அடுத்த ஷெட்யூல் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறதாவும் சொல்லிருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் விஷால். ஆக்டர் விஷால் அயோக்கிய படத்தோட சக்சஸ்க்கு அப்புறமா சுந்தர்சி டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. தமன்னா ஃபீமேல் லீட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கும் அடுத்ததா ஆனந்த் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் இரும்பு திரையோட சீக்வலா இருக்கும்னு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்துல சர்தா ஸ்ரீநாத் ஃபீமேல் லீட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அவங்க போலீஸா நடிக்க போறதா சொல்லிருக்காங்க. இத பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் செழியன். சினிமோட்டோகிராஃபரான செழியன் டூலட் படம் மூலமா டைரக்டர் மாறியிருந்தாரு. ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி மாற்று சினிமா ரசிகர்கள்கிட்டையும் கிரிட்டிக்ஸ் கிட்டையும் நல்ல வரவேற்பை இந்த படம் பெற்றிருந்தது. இப்போ இந்த படத்துக்கு அடுத்ததா ஒரு காப் ஃபில்மை அவர் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல மிஷ்கினும் RK சுரேஷும் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட மற்ற காஸ்டன் குருவை கூடிய சீக்கிரம் ஃபைனலைஸ் பண்ணி படத்தோட ஷூட்டிங்கை ஜூன் மந்த் ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.